இன்னைக்கு பஸ்ம நிதி அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் இது என்னது பஸ்மம் அப்படின்னா விபூதி. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் விபூதி இடுறது வழக்கம். நெட்டு நிறைய இடாமல் இருப்பா, சின்னதாக வச்சுட்டு நம்ம வந்தால் அழகுக்காக நிறையா விஷயம் பார்க்குறது உண்டு. யதார்த்தமாக தப்பு கிடையாது, ஏன்னா நாலு இடத்துக்கு போகிறோம் வரோம், அதனால் விபூதி இட்டுப்போம். நிறைய பேர் வெளியில் போகும்பொழுது கேட்பா, சார் நீங்கள் மந்திரங்கள் சொல்ல, இந்த மந்திரம் வந்து நாள் முழுக்க எனக்கு எப்படி இருக்கும்? டெய்லி காலையில் கந்தசஷ்டி படிச்சு விட்றேன், டெய்லி காலையில் இந்த நாமங்கள்லாம் நான் பண்ணுறேன், இது இந்த நாள் முழுக்க இருக்கிறதுக்கு என்ன விசேஷம்? அதுதான் இன்றைக்கி பஸ்மநிதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தைக்குள்ள புதுசாக ஒரு விஷயங்கள். அந்த காலத்தை நீங்கள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் விபூதி மந்திரிச்சு கொடுப்பா, குங்குமம் மந்திரிச்சு கொடுப்பா, மஞ்சள் மந்திரிச்சு கொடுப்பா, இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறது அந்தந்த காரியத்தை அந்த காலத்தில் எடுத்துகிட்டு போவா. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? சுவாமி, சுவாமிக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வா, சுவாமிக்கு இதை எடுத்துட்டு வா, இதை ஜபிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறவா பெரியவாள்லாம் இருந்துட்டுருக்கு. அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் ஜபிச்சு கொடுக்குறத வழக்கமாக இருந்துட்டுருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த விஷயம் இந்த கொண்டு போய் திருப்பி நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம்னா அது நல்லா பலத்தை கொடுக்கும். இந்த பஸ்ம விதி விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக இன்றைய தினத்தில் முதல்ல நம்ம விபூதியை பற்றி பார்ப்போம். இந்த விபூதி வந்து ஜபிச்சுக்கிறது. உதாரணத்துக்கு கந்தசஷ்டி படிக்கிற நீங்கள் டெய்லி கையில் வச்சுட்டே படிக்கலாம் விபூதியை. கடைசியில் அதை நெத்தியில் எடுக்கலாம். கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா எப்பப்போ வெளியில் போகிறோமோ கையில் நெத்தியில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப விசேஷம் அது. இந்த விபூதி வச்சுட்டோம்னா சுவாமிகிட்ட மந்திரிச்சோ இல்லை சுவாமி பாதத்தில் எடுத்துன்னு வந்து டெய்லி நெத்தியில் வச்சுட்டோம்னா அதுக்குண்டான பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த விபூதி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்துட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்டதுகள்லாம் போயிடும், நன்மைகள் கொடுக்கும், திருஷ்டிகள் போயிடும், எடுத்த காரியம் ஜெயத்தை கொடுக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். திருப்புன்றம்னு சொல்லுவான், நெத்தி நிறையா பற்றம் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். சிவநாமத்தை சொல்லிடுறது ரொம்ப விசேஷம். கந்தசஷ்டி சொல்லிடுறது பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது குங்குமம் பெண்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும், பெண்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும், வசீகரணத்தை கொடுக்கும், எதையும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வந்து மஞ்சள் நாளான குங்குமத்துக்கு பலன் உண்டு. மஞ்சள் சுவாமிகிட்ட ஜெபிச்சு எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் வச்சுக்கிறது, இல்லை மந்திரத்தை சொல்லும்போ கையில் வச்சுன்னு நெத்தியில் வச்சுக்கிறது, திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்க திருமணங்கள் கூடி வரும், தீர்க்க சௌபாகியத்தை கொடுக்கும், கணவருக்கு ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், உடம்பில் வந்து நோயை குறைக்கும், நன்மையை பெருக்கக்கூடிய, வீட்டில் மங்களகரமான செய்திகள்லாம் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நல்ல செய்திகள், குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைலாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வைஷ்ணவத்தில் இருந்துருக்கிறவா திருநாமத்தை வச்சுப்பா. இந்த திருநாமத்தை வச்சுக்கும் பொழுது விஷ்ணுவோடைய பாதத்தையே நெற்றியில் எடுத்து வச்சுக்கிற மாதிரி. கயாலா போய் பார்த்துட்டோம்னா விஷ்ணு பாதம் நம்ம பார்ப்போம். அந்த விஷ்ணு பாதம் அந்த அசுரனை கால் எடுத்து தலையில் வச்சு மிதித்த அந்த பாதத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த பாதத்துக்கிட்ட நம்ம தலையில் எடுத்து தொட்டு வச்சுப்போம். அந்த மாதிரி திருநாமத்தை இடுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணுவோடைய பாதமே நம்ம நெற்றியில் இருக்கிற மாதிரி நம்ம பாபங்கள்லாம் போயிடும். அப்போ இந்த விபூதி, திருநாமம், மஞ்சள், குங்குமத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? உண்டு. சந்தனத்தை வச்சுக்கிறது வேலை வாய்ப்பெல்லாம் தேடின்னு இருக்கிறவளுக்கு ராஜகோபால ஜபம் ஜபிச்சு சுவாமிகிட்ட வச்சு மந்திரிச்சு உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணிட்டு அந்த சந்தனத்தை வச்சுக்கும் பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்க விஷயமெல்லாம் சாந்தமாக முடியும். அவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இந்த விபூதி, சந்தனம், குங்குமம், விபூதியெல்லாம் விராஜா ஹோமம் பண்ணது, பசு சாணத்தினால் எடுத்து அதை நெற்றியில் எடுக்கிறது, நாமத்தை சொல்லிட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு அழகாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான, அதாவது இந்த பொருள்லேருந்து இந்த இடத்துல கொண்டு கொடுக்கக்கூடியது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாள். அந்த சக்தி மந்திரத்துடைய சக்தியை கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகாக அதை தேக்கி வைக்கக்கூடிய ரொம்ப சக்தி விபூதி, சந்தனம், குங்குமம் இது போன்ற பொருட்களில் இருக்குது. அதனால் தெய்வீக தன்மை கொண்ட இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிறது இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமானதாக எடுத்துகிட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.